ஹே ஹாய் குக்கீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்க செம மஜாவா இருக்கேன், நீங்களும் அங்க செம மஜா இருக்கின்ற நம்பிக்கையில இன்னைக்கான ஸ்டோரிக்குள்ள போக போறோம். இன்னைக்கு நம்மளோட வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, 80,000 கோல் கன்ஸ் எப்படியாச்சும் நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக சேர்த்தே ஆகணும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ஹீரோயினோட எபிசோட் 7ல இருந்து தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் குக்கீல கேட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க கைஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு ஜெய் பாகுபலின்னு ஒரு கமெண்ட் தட்டி விட்டீங்கன்னா நாங்க ரொம்பவே ஹாப்பி ஆயிடுவோம். ஸோ வெல்கம் டு குக்கீ லக்கி. லாஸ்ட் சாப்டர்ல என்ன நடந்துச்சுன்னா, நம்மளோட ஹீரோயின் ஒரு திருடனை பிடிக்க போகும்போது தற்செயலா ஒரு அட்வென்ச்சர்ஸ பாத்துறா. ஸோ அந்த அட்வென்ச்சர்ஸ் கிட்ட நானும் உங்களை ஹையர் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டுறாங்க திடீர்னு. ஸோ இப்போ அந்த அட்வென்ச்சர்ஸ் வேற யாரும் இல்லை, அந்த அட்வென்ச்சர்ஸ் டைரக்டா இவளோட கடைக்கு வந்து அது இதுன்னு செக் பண்ணி தேடிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க கைஸ், நீங்க அட்வென்ச்சர்ஸ்னு எனக்கு தெரியும், நீங்களும் நானும் ஒரு டீல் போட்டுக்கலாம். அடுத்த முறை நீங்க ஏதாவது அட்வென்ச்சருக்கு போகும்போது அந்த அட்வென்ச்சருக்கு என்னையும் கூப்பிட்டு போங்க, நான் என்னுடைய ப்ராடக்ட்ஸை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், அது உங்களுக்கு எல்லாம் பிடிக்குதான்னு செக் பண்ணணும், அதுக்கு நான் பே பண்ணிடுறேன் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி இவங்கள ஹையர் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்மளோட ஹீரோயின் இவங்களை ஹையர் பண்ணோடனே என்ன பண்றானா, டைரக்டா அவங்க ஊர்ல இருக்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போய் அவளுக்கு அட்வென்ச்சரிங்க்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் தேவையோ, கத்தி கடப்பாறை எல்லாத்தையும் கொண்டு வராங்க. அவளுக்கு என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் கொண்டு வந்துடுறா. ஸோ அதை வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்றான்னா, அவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, இப்ப தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த காலத்துல பவுச் மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ அது எல்லாத்தையுமே இவ பாத்துக்கிட்டு இருக்கா. ஓகே, நீங்க என்னதான் மிஷின் வச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க இந்த வெஜிடபிள்ஸ் பிளான்ஸ் ஹெர்பல் பிளான்ஸ் இதெல்லாம் பிக் பண்ற மாதிரியான ஒரு மிஷினுக்கு தான் போயிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்மளோட ஹீரோயின் ப்ரிப்பேர்டா இருக்கிற மாதிரியே அவளுடைய காஸ்டியூம்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு. ஸோ அன்னைக்கு நாளே ஓடுது, இவங்க எல்லாருமே ஜாலியா எல்லாத்துமே எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க டென்ட் ஒன்னு மேக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டென்ட் மேக் பண்ணதே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. உடனே நம்மளோட ஹீரோயின் என்ன பண்றா, நீங்க பாருங்க நான் இந்த டென்ட்டை எப்படி ஓபன் பண்ணி சூப்பரா இதுல தங்குறேன்ட்டு, இது ரொம்ப சீப் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வியாபாரத்தை ஆரம்பிக்கிறா. ஸோ அவங்களுக்கு அந்த டென்ட்டை பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு சூப் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்லையும் கல்லையும் உரைச்சிட்டு இருக்காங்க. ஏமா இதுலயா சூப் எல்லாம் வைப்பீங்க, சரி பரவாயில்ல, நீங்க இதுல எப்படிதான் நெருப்பை மூட்டுவீங்க, நான் மூட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவி என்ன பண்றானா, நெருப்பு வரத்துக்கான கிரீஸை வச்சு லைட்டர் வச்சு பத்த வச்சு விட்டுறா. உடனே அங்க இருக்கவங்களுக்கு, நீ என்ன மேஜிக் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க, எப்படி இவ்வளவு சீக்கிரத்துல உன்னால பத்த வைக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. உடனே இவ்வளோ இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம், என்னுடைய டிவைஸை வாங்கினீங்கன்னா உங்களாலையும் முடியும் அப்படின்னு வியாபாரத்தை ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. டக்குன்னு நம்மளோட ஹீரோயின் என்ன பண்ணனா, கைஸ் நீங்க சாப்பிட்றதெல்லாம் ஓகேயா இருக்கும், நான் ஃபுட்டு செய்யறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட இருக்கிற அந்த சின்ன ஸ்டவ் எல்லாம் கொண்டு வந்துடுறாங்க, கேஸ் ஸ்டவ் எல்லாம் கொண்டு வந்துடுறா, அப்புறம் அந்த ஃப்ரோசன் ஃபுட்டு இது எல்லாத்தையுமே கொண்டு வந்துடுறா. ராமன் எல்லாம் சூப் எல்லாமே இந்த ரெடிமேடா சுடு தண்ணி மட்டும் ஊத்துனா போதுமே அதுவாவே குக் ஆயிக்குமே அந்த மாதிரியான ஃபுட் எல்லாமே கொண்டு வரா, நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் கொண்டு வரா. இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கு, இதை சாப்பிட்டா அவங்களுக்கு ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கு. ஏன்னா அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டுல அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் எல்லாம் இருக்காது. ஸோ அவங்க கொஞ்சம் டேஸ்டான ஒரு ஃபுட்டை சாப்பிட்டாலே அவங்களுக்கு அது ரொம்ப என்கரேஜா இருக்கும், ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபுட்டை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உடனே நம்மளோட ஹீரோன்னு சொல்றா, கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க, இந்த ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ தான், நீங்க இது எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபுட்டை போட்டு கொடுக்குறாங்க. அப்புறம் சரி இங்கதான் ஆறு இருக்கே, நம்ம போய் குளிச்சுட்டு வந்து தூங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய ஸ்விம் சூட்டுக்கு வரா. அதை பார்த்தோடனே அவங்க கில்டில் இருக்க ரெண்டு பொம்பளைங்க வந்து, ஏமா என்னமா பண்ற என்னமா இது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கவர் பண்றாங்க. உடனே ஆமா இதெல்லாம் நார்மல் தானே அப்படின்னும் போது, நீ ஏமா நேக்கடா வந்து அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ஹீரோயினுடைய மாடர்ன் வேர்ல்ட்ல வேணும்னா இது எல்லாமே அக்செப்டபிளா இருக்கலாம், ஆனா ஏன்ஷியன் வேர்ல்ட்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, கிட்டத்தட்ட இது நியூடா இருக்கிறதுக்கு சமம்னு சொன்னோடனே அப்பதான் நம்மளோட ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா, ஐயோயோ நம்ம பெரிய தப்ப பண்ணிட்டோம் போல, அதனாலதான் அன்னைக்கு நம்ம கத்தி எடுக்கும்போது எல்லாரும் வேடா பார்த்தாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளோட ஹீரோயின் நினைக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் என்னங்க, நம்மளோட கில்டு மெம்பர்ஸ்க்கு எல்லாம் ப்ரோட்டீன் பார் எல்லாம் கொடுக்குறா, இதை சாப்பிடுங்க எனர்ஜியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்மளுடைய அட்வென்ச்சரஸ் என்ன பண்றாங்கன்னா, வேட்டைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. உடனே நம்மளோட ஹீரோயினுக்கு அவங்களுடைய அண்ணனுடைய ஐடியா வருது, அவங்க அண்ணன் கேம்ஸ்ல எப்படிலாம் வேட்டையாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படின்னா இந்த மாதிரி ஒரு கில்டு இருக்க ஒரு கேம் விளையாடுறாங்க அப்படின்னா அவங்க டீம்ல மேஜிக் தெரிஞ்சவங்க இருப்பாங்க, கத்தி யூஸ் பண்றவங்க இருப்பாங்க, போ யூஸ் பண்றவங்க இருப்பாங்க, ஸோ ஹீலர் இருப்பாங்க, அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருப்பாங்க. அதுல போ யூஸ் பண்றவ ஒரு பேர்டை மிஸ் பண்ணிடுறா. ஆனா நம்மளுடைய ஹீரோயின் என்ன பண்றான்னா, அவ கையில இருக்க கிராஸ் போவை யூஸ் பண்ணி எப்படியாச்சு அந்த பேர்டை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறா. அவ தான் ஆல்ரெடி ட்ரெயின் ஆயிட்டால, ஸோ அவளுடைய எக்யூப்மெண்ட்டும் ரொம்ப மாடர்னானது, அதை வச்சு அவ ஒரே குறியில அந்த பேர்டை அடிச்சிடுறாங்க. அந்த கில்டில் இருக்கவங்களுக்குலாம் ஒரே ஆச்சரியமா போயிடுது, எப்படி ஹீரோயின் இவ்வளோ பவர்ஃபுல்லா இவ்வளோ சூப்பரான ஷாட்டா அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த கில்டில் இருக்கவங்களுக்கு இன்னொரு விஷயமும் தோணுதுங்க, இவ ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கா, நம்ம உலகத்துல பார்க்காத எவ்வளோ விஷயத்தை இவ வச்சிருக்கா, ரொம்பவே வித்தியாசமாகவும் நடந்துக்கிறா, அப்புறம் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்க மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. அப்பதான் நம்மளோட ஹீரோயின் எனக்கு ரெஸ்ட் மாறுது எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக போறா. அங்க போய் பார்த்தா
காட்டு பன்னி வந்துருதுங்க. இவளுக்கு ஒன்னே பயமா இருக்குது, ஐயோ யாராவது என்ன காப்பாத்துங்களேன், என்ன காட்டு பன்னி துரத்துது, என்ன காட்டு பன்னி சாப்பிட போகுது அப்படின்னு பயப்படுறா. ஆனால் நம்ம தலைவிகிட்ட துப்பாக்கி இருக்குங்க, சோ அதை வச்சு எப்படியாவது சுட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து டப்பு டப்புன்னு சுடுறா. ஆனா ஒரு புல்லட்டு கூட அந்த காட்டு பன்னி மேல படவே இல்லைங்க. அப்பதான் ஹீரோயின், ஐயோ இது என்ன கொல்ல போகுது, எனக்கு தெரியும் இது என்ன கொல்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே டக்குன்னு அந்த பன்னிக்குட்டி மயக்கடிச்சு ஊந்துருதுங்க. அப்பதான் ஹீரோயின் நினைக்கிறா, ஓகே இதுல இவ்வளவு புல்லட் இருக்கிறதுனால எனக்கே தெரியாம எப்படியோ ஒரு ஷார்ட் அடிச்சுட்டு இருக்கேன் போல இந்த போரை அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்றான், இந்த பன்னிக்குட்டியா அவகிட்ட இருக்க வெப்பன்ஸ் எல்லாம் வச்சு குத்திடுறாங்க. அதாவது அந்த அம்பை வச்சு குத்தின மாதிரி காமிச்சுக்கிறா, நான் அம்பை வச்சு இந்த பன்னியை வேட்டையாடிட்டேன் அப்படின்ற மாதிரி. ஒன்னு இங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரே விசித்திரமா இருக்கு, இந்த பொண்ணால எப்படி பண்ணிய காட்டு பண்ணிய வெறும் அம்பு வச்சு வேட்டையாட முடிஞ்சது, அதுவும் பார்க்க ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ்வளவு நினைச்சு இவங்க பயப்படவே ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்துல நம்ம கோலட் இருக்கால, அவ நம்மளுடைய ஹீரோயின் எப்படிதான் ரொம்ப நம்மளுடைய ஹீரோயின் எப்படியாச்சும் கடையெல்லாம் ஓபன் பண்ணிட்டு இருப்பா அப்படின்ற விஷயம் எல்லாம் யோசிச்சுக்கிட்டு அவ ரொம்பவே ஹாப்பியா இருக்கா. நம்மளோட கில்டு மெம்பர்ஸும் என்னதான் இந்த பொண்ணு ரொம்பவே வித்தியாசமா விசித்திரமா நடந்துகிட்டாலும் இந்த பொண்ணு கொடுக்குற ஃபுட் எல்லாம் நல்லா இருக்கு, அப்புறம் உன்னுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ நம்மளுடைய ஹீரோயின் எல்லார்ட்டையும் ரிவ்யூ கேட்கிறா, இவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் எனக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தருமே தனித்தனியா சொல்றாங்க. நம்மளுடைய ஹீரோயின் என்ன பண்றனா, அவங்க ஊர்ல இருக்க ஒரு மேகசின் எடுக்கிறா. கண்டிப்பா ஜப்பான்ல அதுவும் மேகசின்ல ஹாட்டான பிக்சர்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை பார்த்த உடனே அங்க இருக்கிற எல்லா மென்னுமே ஆச்சரியமா பாக்குறாங்க, அவங்களுக்கு நோஸ்ல பிளீடே ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ இதை பார்த்த உடனே அங்க இருக்க பாய்ஸ் எல்லாம் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆயிடுறாங்க. ஆனா அங்க இருக்க கேர்ள்ஸ் நம்ம பாய்ஸ் எல்லாம் அடிச்சு துரத்திட்டு இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் இவனுக்கு கிட்ட கொடுக்காத, இதெல்லாம் இங்க விற்கவா போற அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. நம்மளோட ஹீரோயின், ஓகே இவங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்காது, ஸோ இதெல்லாம் நம்ம செல் பண்ண முடியுமான்னு தெரியல, சரி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்மளுடைய ஹீரோயின் என்ன நினைக்கிறானா, ஓகே என்னால ஏதாவது ஸ்டாச்சூஸ் இந்த கடையில விற்க முடியுமா, ஏன்னா இது ஒரு ஏன்ஷியன் டைப், நிறைய பேர் இந்த ஸ்டாச்சூஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. சரி ஓகே நான் எப்படியாச்சும் போயிட்டு ஸ்டாச்சூஸை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவ என்னென்ன ஸ்டாச்சூஸ் எல்லாம் பார்த்திருந்தாலோ அதை அப்படியே டெலிபோர்ட் பண்ணி ஆட்டையை போடுறாங்க. ஸ்டாச்சு இந்த மாதிரியான ஸ்டாச்சுவா அந்த மாதிரியான ஸ்டாச்சுவா அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப வித்தியாசமா விசித்திரமா காமெடியா இருக்கிற மாதிரியான ஸ்டாச்சூஸ் தான் அவன் நினப்புக்கு வருது. அந்த ஸ்டாச்சூஸ் தான் கடைசியில இவ கையாண்டியே வந்து சேருது. அப்ப திடீர்னு ஒரு ஆர்டிஸ்ட் வராங்க, இதை பார்த்த உடனே வா என்ன இவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த ஆர்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, இந்த மக்களுக்கு என்னதான் பிடிக்கும்னு எனக்கு தெரியவே இல்லையடா அப்படின்னு தலையே சுத்தி போறாங்க. ஸோ இவங்க எப்படிதான் இவங்க கிட்ட இருக்க பொருள் எல்லாம் வித்து 80,000 கோல்டு காயின் வாங்க போறாங்கன்றது புரியாத புதிரா இருக்கு. ஸோ கைஸ் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனல் குக்கிலேக்கே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. ஜெய் பாகுபலி, பை பாய்.